தத்புருஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரச்சோதயா. ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். பத்தொன்பது ஐந்து 2024 குருதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி ஏகாதசி. பிற்பகல் 2:53 பின்பு துவாதசி. நட்சத்திரம் உத்திரம். அதிகாலை 1:39 பின்பு ஹஸ்தம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகு காலம் மாலை 4:30 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மாலை 3:00 to 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் அபிட்டம். ஏகாதசி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 1, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானம் மிகுதியாகக்கூடிய நாள், அதாவது வருமானமே இல்லாதவர்களுக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வழி இன்றைய நாளில் கிடைக்கும். சுருக்கமாக சொல்ல போனோம் அப்படின்னா, பிள்ளி பிதுங்கி நிற்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய அந்த வழிகளுக்கு மேலே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும். பொதுவாகவே சின்ன சின்ன தொழில், இந்த பாதையோரம் கீரை விற்கிறவங்க கூட பண வருமானங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஆச்சாரங்களுக்கும் கோச்சாரங்களுக்கும் அச்சப்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க விபூதி விநாயகர வழிபாடு செய்வது நல்லது. ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு குலதெய்வ அருள் கிடைக்கக்கூடிய நாள். பொதுவாகவே குலதெய்வ வழிபாடு வச்சுங்கிறவங்களே குடும்பத்தில் மேன்மை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நிறைவாகவே சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் இந்த மாவு அரவை தொழில் செய்கிறவங்க, ரைஸ் மில் வச்சுக்கிறவங்க, சின்ன சின்ன இட்லி மாவு சம்மந்தப்பட்டது, சத்து மாவு சம்மந்தப்பட்டதை அரைச்சி கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி சின்ன சின்ன வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு கூட வண்ணமயமான வருமானங்களும் நல்ல நல்ல வாடிக்கையாளர்களும் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் 5 வயதையும் பிஞ்சு உள்ளத்தையும் நஞ்சு வாராமல் பாதுகாப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க அதி தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கக்கூடிய நாள். சுகஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால சொந்த வீடு வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும். ஆடம்பர வாகனம் வாங்கக்கூடிய அல்லது வந்து அரிய பெரிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு பூர்த்தியாகும். பொதுவாகவே வாகன சம்பந்தப்பட்ட கடன் தொலையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும். அரிசி வியாபாரம் செய்கிறவங்க, வீட்டு உபயோகப் பொருள் விற்பனை செய்கிறவங்க, வீடு சம்பந்தப்பட்ட அரிசி பருப்பு சம்பந்தப்பட்ட அதாவது தானிய பொருள் சம்பந்தப்பட்ட விற்பனைகள் உள்ளவர்களுக்கு வருமானங்களும் வெகுமானங்களும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உள்ளம் சார்ந்த காதலுக்கு கள்ளம் கபடம் தெரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க கௌரநீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய நாள், அதாவது எவ்வளவு தானம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எவ்வளவு தர்மம் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் நிதானம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. குடும்பாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். அட்டமாதிபதி சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சின்ன சின்ன கஷ்டங்களும் சின்ன சின்ன தடுமாற்றங்களும் இருந்தால் கூட அதில் ஓரளவு நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க கமல விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது.
சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகாரம் தவிர்க்க வேண்டிய நாள். அதாவது எந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் அந்த பேச்சில் அன்பு இருக்கணுமே தவிர்த்து அதிகாரம் அப்படிங்கிறத வந்து தவிர்க்க வேண்டிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நீதிமன்ற வழக்குகள் சாதகமாகும். அதாவது உங்களுடைய அன்பு பேச்சுக்கள் மூலமாக வம்பு வழக்குகளை தவிர்க்கக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். ஆசிரியர் பணியில் உள்ளவர்களுக்கும் ஆடிட்டர் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்க வகையில் அனுகூலம் அல்லது ஆதாயங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனக்கான தகுதிகளை உதவியே இல்லாமல் உயர்த்தி கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்ம ராசியை சேர்ந்தவங்க ஷோடஷ லிங்கம் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்க வேண்டிய நாள். அதாவது அடுத்தவர்களுக்கு வக்காலத்து வாங்குறது, அடுத்தவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறது, அடுத்தவர்களுக்காக வந்து ஜாமீன் போடுவது, இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் ஒதுங்கியே நிற்கிறது நல்லதாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகம் இல்லாமல் இருக்கிறதுனால தேவையில்லாத வாய் கொடுத்து தேவையில்லாத வம்பு விலைக்கு வாங்கக்கூடிய சூழல் இருக்கிறதுனால சில நேரங்களில் கவனமாகவும் இன்னும் ஒரு சில நேரங்களில் மௌனமாக இருக்கிறது நல்லது. மருந்து கடை வச்சுக்கிற வந்து உங்களுடைய தொழில் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய புதிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உதவியோ பதவியோ கிடைக்காவிட்டாலும் உன்னதத்தை இழந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னிராசியை சேர்ந்தவங்க சந்தக்கட மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு விருந்துக்கு செல்ல வேண்டிய நாள். அதாவது உங்களுடைய உறவு சம்பந்தப்பட்ட வகையில் குடும்பத்தோடு சேர்ந்து, அதாவது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையோடு சேர்ந்து விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. பொழுதுபோக்கு அம்சங்களில் ஈடுபாடு ஏற்படக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைது. போகாத இடங்களுக்கு சுற்றுலா செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கடந்த காலங்களில் நடந்த விஷயங்களுக்கு தொடர்ந்து கவலைப்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க பவள விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வீட்டு கடன் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது கடன் வாங்க வேண்டாம்னு சாஸ்திரம் அந்த காலத்தில் சொல்லியிருந்தாலும் இந்த காலத்தில் கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் எல்லோருக்குமே யதார்த்தமாக அமைது அப்படிங்கிறதான் உண்மை. அந்த வகையில் வீட்டு கடன் சம்மந்தப்பட்ட வகையில், அதாவது எவ்வளவோ நாள் கஷ்டப்பட்டு எவ்வளவோ வருஷம் எதிர்பார்த்து சிறுக சிறுக சேமித்து அதில் ஒரு வீடு கட்டக்கூடிய சூழல் நம்ம ஏற்படுத்தணும் வைங்களே, அதுக்கு பற்றாக்குறையாக இருக்கும் இல்லையா, அதுக்கு கடன் வாங்க வேண்டிய சூழல் இருக்கும் இல்லையா, அந்த கடன் வந்து உதவியாகவோ அல்லது அரசாங்க வகையில் கிடைக்க குறைந்த வட்டியில் அரசாங்க வகையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் உறுதியாகும். ஏற்கனவே வீட்டு கடன் சம்பந்தப்பட்ட அமைப்பில் உள்ளவர்களுக்கு கடன் நிவர்த்தியாகக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் துக்கத்தில் இருந்தாலும் தூக்கத்தில் இருந்தாலும் ஊக்கத்தை கைவிடாமல் இருப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கஜ லட்சுமி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்தோஷம் களை கட்டக்கூடிய நாள். அதாவது இனம் புரியாத சந்தோஷம், இனம் புரியாத மன மகிழ்ச்சி, இனம் புரியாத மனோ தைரியம் அதிகரிக்கும். பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சூழல்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய பக்குவங்களும் அதற்கு தகுந்த மாதிரி சமயோசிதமாக நடந்து கொள்ளக்கூடிய சாதுரியமாக நடந்து கொள்ளக்கூடிய சூழல்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். நீண்ட நாள் அரசியல் ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அரசியலில் அடிமட்ட தொண்டனாக உள்ளவங்க கூட உயர்மட்ட பதவிகளை சந்திக்க முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பட நேரங்களில் கடுகடுப்பான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க ஆஞ்சநேயர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் வம்புகள் விலகக்கூடிய நாள். அதாவது தேவையில்லாத வம்புகளும் தேவையில்லாத தொந்தரவுகளும் தானாக விலகக்கூடிய சூழல் இன்றைய நாளில் அதிகரிக்கும். ஏழாம் இடத்த அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்க முடியும். வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு சாதாரண காகித வியாபாரமாக இருந்தாலும் அல்லது கப்பல் வியாபாரமாகவே இருந்தால் கூட அதில் கை நிறைய லாபங்கள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நிகழ்கால முயற்சிக்கு எதிர்கால மகிழ்ச்சி என்பதை ஏற்றுக்கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அபயாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது.
கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு புதிய நட்புகள் கிடைக்கக்கூடிய நாள். அதாவது உப்புக்காகாத நட்புகள் ஒதுங்கக்கூடிய, கூட இருந்தே குளிபறிக்கக்கூடிய ஒரு சில நட்புகள் தானாக ஒதுங்கக்கூடிய சூழல் இன்றைய நாளில் மிகுதியாகும். நல்ல நல்ல அறிமுகம் கிடைக்கக்கூடிய, நல்ல நல்ல நட்புகள் கிடைக்கக்கூடிய, முன்பின் தெரியாத இடத்துக்கு போனால் கூட உங்களுக்குன்னு முகவரி கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. பத்திரிகை துறையில் உள்ளவர்களுக்கு பரவலாக நல்ல பெயர் அப்படிங்கிறத விட ஆங்காங்கே வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அயராத உழைப்புக்கு நிகரான மதிப்பு குறையாமல் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க சத்துரு தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது. மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய நாள். அதாவது ஒரு சில நேரங்களில், ஒரு சில நாட்களில் வந்து கடன் வாங்கணும்னு வைங்களே, எந்த நேரத்தில் கடன் வாங்கணுமோ அந்த கடனை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த நாளில் வந்து புதிய கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டிய ஒரு சூழலை நீங்களாகவே ஏற்படுத்திக்கிறது நல்லது. ஒன்று, அதே மாதிரி பஞ்சம ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். பொதுவாகவே துணி கடை வச்சுக்கிறவங்களுக்கு, துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு துணிந்து வியாபாரம் செய்வதற்குண்டான விஷயங்கள் கனிந்து வரக்கூடிய சூழல்களாக மாறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எடுத்த முயற்சிக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த வளர்ச்சியை தடுக்க முடியாது என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க காரைக்கால் அம்மையாரை வழிபாடு செய்வது நல்லது. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிற வங்க, நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தியும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவ நம்பி வாசல மாத்தியும் வளம் காணாதவங்க, கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே. ராம்.